தொழில்துறையினுடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதுவும் குறிப்பாக இந்த துறை சார்ந்த கொள்கைகளை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இப்போ ஒவ்வொரு துறையிலும் என்னென்ன கொள்கைகள் வெளியிடப்பட வேண்டும், ஏற்கனவே இருக்கக்கூடிய கொள்கைகளில் என்னென்ன மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் ஆராய்ந்து அதற்காக கொள்கைகள் வெளியிடப்பட்டு வருகிறது. இந்த தோல் மற்றும் இந்த காலனி துறையினுடைய முன்னேற்றத்திற்காக இந்த துறைக்காக தனியாக ஒரு கொள்கை ஒன்று வெளியிடப்படும் என்று கடந்த ஏப்ரல் மாதம் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இதனை தொடர்ந்து தோல் மற்றும் காலனி கொள்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை வெளியிடுகிறார். தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வில் இந்த கொள்கையை முதலமைச்சர் வெளியிடவிருக்கிறார். இந்த பல காலனி தயாரிப்பு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டி வருவதாகவும் இந்த காலனித்துறையில் அதிக முதலீடுகளை ஈர்த்திடவும் இந்த கொள்கை வழிவகுக்கும் என்று முதலமைச்சர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதேபோன்று இந்த தேசிய அளவிலான காலனி உற்பத்தியில் 26 விழுக்காடும் அதேபோன்று ஏற்றுமதியில் 45 விழுக்காடுமாக தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு இருக்கிறது. எனவே இந்த காலனி மற்றும் விளையாட்டிற்கு பயன்படுத்தப்படும் காலனி சந்தையை தமிழ்நாடு கைப்பற்றக்கூடிய வகையில் ஒரு கொள்கை வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து தொழில்துறை சார்பாக நாளை தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வில் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த ஃபுட்வியர் மற்றும் அண்ட் லெதர் பாலிசி, அதாவது இந்த தோல் மற்றும் காலனி கொள்கையை முதலமைச்சர் வெளியிடவிருக்கிறார்.